வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராமகுமார். நம்ம ஊர் வரலாறுலாம் அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோன்னா, சுரங்கப்பாதையை தேடி நாங்கள் மலை உச்சிக்கு போயிட்டு மறுபடி கீழே இறங்கி வரும்பொழுது ஒரு அருவிக்கிட்ட நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு தான் இந்த வீடியோவில் பதிவு செய்ய போகிறோம். இந்த வீடியோ தான் இந்த மலை பயணத்தோட கடைசி வீடியோவாக இருக்கும். இந்த மலை பயணத்தோட முழு வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம ஊர் வரலாறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூமெண்ட்டை வந்து மறக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக தான் வந்து நம்ம நண்பர்கள் வந்து சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பகிர்ந்து உண்ணோம், பகிர்ந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டோம். அதான் இந்த இடத்த வந்து மறக்கவே முடியாது. இடத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால், ரொம்ப அமைதியாக இருக்குது. அமைதியான ஒரு குளிர்ச்சியான ஒரு பகுதியாக இருக்குது. அடிக்கிற வெயிலும் வந்து அதிகமாக தெரில, வெயில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் காற்று வந்து அவ்வளோ சில்லுன்னு வீசும்போது அங்கே குடிக்கிற தண்ணி வந்து அவ்வளோ சுவையாக இருக்கு. எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு. இப்போ அடுத்து பயணத்தை தொடர போகிறோம். எல்லோரும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பயண மலையை வந்து கீழே அடையிறதுக்கு. அப்படியே அங்கே மலை கீழே போயிட்டோம்னா அங்கேருந்து நம்ம வாகனத்து மூலம் நம்ம ஊருக்கு போயிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அருவி இருக்குது. ரொம்ப இப்போ வெயில் காலன்றதால அருவியில் வந்து தண்ணி கம்மியாக தான் வருது. ஆனால் மழை காலமாக இருந்துச்சுன்னா அவ்வளோ அழகாக அருமையான ஒரு அருவி மாதிரி கூட்டமா தண்ணியும் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே மலைப்பகுதியில் கிடைக்கிற தண்ணி வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே அதுக்கு அதை விட நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த இந்த அருவி தான் அது இங்கே பார்த்து கொண்டு இருக்குது. இன்னொரு வீடு இருக்கு சிங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தா பார்த்தியா, அது இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப அண்ணே. இந்த இடம் தான் உங்க வீடியோ வந்து இருந்தது. இந்த வாகனம் எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து இங்கே இருக்கிற அருவியை வந்து பார்க்குறதுக்குன்னு வந்திருந்த ஒரு சுற்றுலா பயணிகளோட வாகனம் தான் இது. அவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நண்பர்களே, இந்த இடத்த பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம ஊர் வரலாறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழு வீடியோவையும் பாருங்கள். இந்த மலை பயணத்தை நிறைவு செய்ய உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நம்ம ஊர் வரலாறு சேனலில் ஒரு நல்ல வரலாற்று குறிப்போடு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ராம்குமார்.